வெல்கம் டு அவர் கிராப்ஸ் முரசு. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல சண்டே ஸ்பெஷல் காம்போ ரெடி பண்ண போறோம். சண்டே அப்படினாலே நான்வெஜ் தாங்க. சோ நான்வெஜ் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம குக் பண்ண போறோம். சூப்பரா ஒரு மட்டன் குழம்பு ரெடி பண்ண போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சிக்கன்ல டிக்கா. ஓவன் எதுவும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ண போறோம். சோ என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படினு பார்க்கலாமா? மட்டன் குழம்புக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஐட்டம்ஸ் நமக்கு தேவைப்படுது இன்கிரீடியன்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா சீரகம் சோம்பு ரெண்டுமே நான் கலந்து வச்சிருக்கேன், ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் மட்டும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு எடுத்துக்கணும். தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் தக்காளி மட்டும் தான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நாட்டு தக்காளி, சின்ன வெங்காயம் வந்து அதே மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு 10 to 15. தேங்காய் வந்து ஒரு பத்தை எடுத்துக்கிட்டா போதும். வேர்க்கடலை பாத்தீங்கன்னா ஒரு 20 வேர்க்கடலை கிட்ட எடுத்திருக்கிறேன். சோ அதே மாதிரி பொடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொத்தமல்லி பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தான் மிளகாத்தூள். அதே மாதிரி தேவையான அளவு மஞ்சள் தூள் எடுத்திருக்கிறேன். சோ இது தவிர்த்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வெங்காயம் வந்து நம்ம வதக்கும் போது யூஸ் பண்ணிக்க போறோம். சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம், இல்லைனா பெரிய வெங்காயம் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் மட்டனை நம்ம கழுவி வேக வச்சிடலாம். ஸோ மட்டன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மஞ்சள் தூள் கலந்தே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை குக்கரில் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி அந்த கறி முங்குற அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விடணும். லோ ஃப்ளேம் கொண்டு போயிட்டு ஒரு 4 விசில் விடணும். டோட்டலாக ஒரு 6 விசில் விட்டால் நம்ம வந்து அது போதுமானது. பார்த்தீங்கன்னா கறி ரொம்ப நல்லா அப்படி பூ மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு குக் ஆகிடும். ஸோ அது வந்து குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மட்டன் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க, அழகாக குக் ஆகிருக்குது. இப்போ ஃபாஸ்ட்டாக நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா ஒரு பவுலுக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம குக்கர்லேயே தான் வந்து இந்த மட்டன் குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு 1/2 kg எடுத்திருக்கேன், போன்லெஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம முதல்ல மேரினேட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/2 hour வந்து நல்லா நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ என்னென்ன மசாலாஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 tablespoons வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா மிளகு தூளும் ஆட் பண்ண போகிறோம். இதில் 1/2 கரண்டி மிளகாத்தூள்னா ஒரு 1/2 கரண்டி வந்து கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாம். ஸோ மிளகுத்தூள், கருப்பு மிளகுத்தூள் இருக்கு இல்லையா, அது தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஜீரகப்பொடி வந்து ஒரு 1/2 tablespoon இருக்கிற அளவு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கரம் மசாலா பவுடர் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கரம் மசாலா தேவையான அளவு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ தயிர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3 tablespoons நான் தாராளமாக ஆட் பண்ணுறேன். நல்லா புளிக்காத தயிராக யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதில் கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 1 tablespoon வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். சோயா சாஸும் பார்த்தீங்கன்னா அதே அளவு 1 tablespoon தான் அதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ பூண்டு பார்த்தீங்கன்னா 3 பல் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு குட்டி குட்டியாக ஒரு 4 துண்டு எடுத்திருக்கோம். ஸோ அதை நம்ம நல்லா உரலில் போட்டு நச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம நல்லா உரலில் வந்து நச்சு எடுத்திருக்கோம் பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எல்லா பவுடர் எல்லாம் கலந்து, ஸோ அந்த இதில் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம அதில் போட்டுக்கிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து போன்லெஸ் எடுத்திருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றச்சே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அந்த
மசாலா எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மேல செட் ஆகுற அளவு நம்ம நல்லா mix பண்ணிக்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு 30 minutes வந்து இத நம்ம ஊற வச்சுக்க போறோம். ஓகேவா? நல்லா chicken வந்து மசாலாவோட உள்ள நல்லா கோட் ஆக போகுது. அது போக பீசஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ரொம்ப குட்டி குட்டி பீசஸா தான் நம்ம எடுத்துறோம். சோ மசாலா வந்து உள்ள பாத்தீங்கன்னா தாராளமா இதுல உள்ள நல்லா மேரினேட் ஆக போகுது. சோ இப்ப லெமன் வந்து எடுத்துக்கிறேன். சோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கால்வாசி லெமன் நமக்கு போதும். சோ பாத்தீங்கன்னா லெமன் வந்து இதல நம்ம ஸ்கியூஸ் பண்ணி காவாசி லெமன் ஊத்துனாலே நமக்கு போதுமானது. ஏன்னா நிறைய கர்ட் எல்லாம் ஏற்கனவே நம்ம வந்து mix பண்ணியிருக்கோம் இல்லையா? சோ இதையும் ஊத்தி இப்ப நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். சோ அந்த chicken பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 1/2 an hour நம்ம அப்படியே ஊற வைக்க போறோம். இப்ப கடாய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா நம்ம மசாலா ஃபர்ஸ்ட் வறுத்து அரைக்கப் போறோம். சோ சோம்பு ஜீரகம் ரெண்டுமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன் இல்லையா? சோ அத வந்து கடாயில ஆட் பண்றேன். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதையும் நம்ம இதல mix பண்ணிக்கலாம். சோ எல்லாத்தையுமே நம்ம ஒண்ணா போட்டு தான் இன்னைக்கு வறுத்து எடுத்துக்க போறோம். வேர்க்கடலை, நெக்ஸ்ட் தேங்காய். தேங்காய் ரொம்ப ஆட் பண்ணனும் கூட கிடையாது, ஒரு பத்தம் மட்டும் தான் இன்னைக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். சோ அத நம்ம நல்லா வறுத்துக்க போறோம். अरचि पाती करवे आडी वरते नाम अरचिकला वरक्रच आयिल नम ऊत वड़ा अब नाम वरतक पाती ना वरुपटी नम स्टवे आफ पड़ पोम अरे அதே குக்கர் தான் பாத்தீங்கனா யூஸ் பண்றோம். நல்ல 2 டேபிள் ஸ்பூன் வந்து இப்ப நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் சூடானவுடனே அதல நம்ம கடுகு போட்டுடலாம். இப்ப கடுகு பொரிஞ்சவுடனே பாத்தீங்கனா கட் பண்ணி வச்சிருக்கறோம்ல வெங்காயம், சின்ன வெங்காயம்னா ஒரு 10 வெங்காயம் யூஸ் பண்ணலாம், பெரிய வெங்காயம்னா ஒரு 2 வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ அத நம்ம இதல போட்டு நல்லா வதக்கிக்க போறோம். சோ அந்த டைம் பாத்தீங்கனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதல ஆட் பண்றேன். வெங்காயம் ஓரளவு வதங்கன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதல நாம ஆட் பண்ணிக்கிறோம். சோ பச்சை வாசனை போற வரைக்கும் அத நாம நல்லா வதக்கிக்கலாம். சோ நாட்டு தக்காளி பாத்தீங்கனா நான் ஒரு 1/2 தான் எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து இதல கட் பண்ணி போடுறேன். ஃபுல் தக்காளி கூட நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம். சோ எடுத்து வச்சிருக்கறோலே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதே மாதிரி கொத்தமல்லி பொடி. சோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இதல வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த எண்ணெயிலே பாத்தீங்கன்னா அந்த மசாலாவும் ஓரளவு நமக்கு குக்க ஆகட்டும். சோ அந்த மசாலா வேகறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கறி வேக வச்சோம்லையா அந்த தண்ணியை இதல நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2 minutes நம்ம டைம் கொடுத்தோம் அப்படினா அந்த மசாலால உள்ள ராஸ்மெல் வந்து போய்டும். वेग वो अंत मटन पीस वो आड पड़ा ओकेवा मटन वो नम तनिया वेग वे इप्लीटो अब कुछ पीस पाती रोम साफ्टा नमुक कुकर सापड़क रोम ना नम तनिया वेग वे वो आड पड़ोद वो वरण नम्क कुछ नम्बर वरत वोलिया अंत इनक्रीडियंट अरेस्टा पड़ो वाटर वो नम मिक्स पड़ी अरेचिक நாம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம குழம்போட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். சோ குழம்புக்கு பாத்தீங்கன்னா டேஸ்ட் ஆகட்டும், ஸ்மெல் ஆகட்டும், எல்லாமே நம்ம இப்ப அரைச்சு ஊத்தி இருக்கோம்ல அந்த மசாலாவை தான் கரெக்ட்டா கொடுக்கும் அந்த மசாலால இருந்து. சோ நம்ம இப்ப அரைச்சு வச்சோம்லையா அதனால அந்த ஜார்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊத்தி அத கூட நம்ம குழம்புக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணவேண்டாம், கொஞ்சம் கம்மியாவே ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கிறச்ச salt போட்டுறோம். இப்ப தேவையான அளவு salt மட்டும் இதல ஆட் பண்ணியிருக்கேன். சோ இப்ப நம்ம மூடி வச்சிரலாம் குக்கரை. ஒரு 3 whistles மட்டும் வச்சு எடுத்துக்க போறோம். flame பாத்தீங்கன்னா medium flameல வச்சு cook பண்ணுங்க. சோ இப்ப குக்கர் வந்து நமக்கு whistle வரட்டும். மட்டன் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்குது. இந்த மீன் டை பாத்தீங்கன்னா chicken tikka ரெடி பண்ண போறோம். இப்ப நான் வந்து skewers எடுத்துர்க்கேன். இதல வந்து chicken-அ வந்து உள்ள insert பண்ண போறேன்.
தனி பிளேட்ல வச்சிடலாம். சோ மீதி இருக்க சிக்கன்ஸையும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி நான் ரெடி பண்ணிக்க போறேன். சோ பீசஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒன்னு போல இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்ப என்ன ஈவனா வந்து நமக்கு வந்து குக்க ஆகும். நான் வந்து கடாய் சூடு பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் வந்து இல்ல அப்படினா நீங்க வந்து ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்ல இது பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதல இல்ல வச்சிடலாம். மீடியம் फ्लेம்ல வச்சே நம்ம வந்து குக்க பண்ணிக்க போறோம். तो मीडियम फ्लेम लो ऐसे नमक कुक पन रहा बिना तो पाते हैं ना ये वाला वंदे नमक की वंदे बॉईल आ हो। पाती चिकन वह रोम फास्टा कुक ना वो सेश्वान सास वो मेल अप्ले पड़े इत पाती उंगे विश्दा इत वो कटायम कड़िया यूस पड़ला इतना पाती नम्बर टेस्ट वो रोम नल சோ பாத்தீங்கன்னா 3 मिनिट्स அப்புறம் நம்ம இத வந்து டிகிரிட்டி போட்டுடலாம். பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவு நமக்கு குக்க ஆயிருக்குது. टिका वह पाती सूपर रेडी आिकन फास्टा कुक अम वो स्टव वो आफ पड़ सो मटन कुल नमक रोम सूपर रेडी आ सूडा मटन कुलम्ब रेडी आयिडुच्चु. चिकन टिक्का नमक्कु रेडी आयिडुच्चु. पाथिंगना विदिन 45 मिनिट्स नम्म रेंडु डिश्शुमे रेडी पण्णिट्टोम. मटन कोलंबु चिकन टिक्का इंद रेसिपी पिडिच्चिरुंदुदु अप्पडिना लाइक पण्णुंगा, शेयर पण्णुंगा, मरक्काम वीट्ल एदा कुक पण्णि पारुंगा. थैंक यू.